போடு, அடுத்து மதுராவா. பக்கா ஸ்கெட்ச் போட்ட யோகி வேற லெவல். இந்திய அரசியல்வாதிகளிலேயே மிகவும் இளமையான வயதில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் யோகி ஆதித்யநாத். இவர் ஓர் இந்து சமய குருக்களும் இந்திய அரசியல்வாதியும் ஆவார். 1998 ஆண்டில் முதன்முறையாக கோரக்பூர் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இவரே மிகவும் இளமையானவரும் ஆவார். மேலும் இதே தொகுதியில் தொடர்ச்சியாக 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த நிலையில் கடந்த 2017 ஆண்டு முதல் பாஜக தலைமையிலான ஆட்சியை உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக நிறுவி வருகிறார். இவரது ஆசான் மகந்த் அவைத்யநாத் கடந்த 2014 ஆண்டு செப்டம்பரில் இறந்ததற்கு பிறகு கோவில்கள் அதிகம் நிறைந்த கோரக்பூர் மடத்தின் தலைமை குருவாக யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதற்கு பிறகும் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற பாதையை தேர்ந்தெடுத்து தனது துறவரத்தையும் கைவிடாமல் கோரக்பூரில் உள்ள அதே மடத்தின் குடியிருப்பில் எளிமையான முறையில் வாழ்ந்தும் வருகிறார் ஆதித்யநாத். அந்த குடியிருப்பில் வானொலி, தொலைக்காட்சி போன்ற சாதனங்கள் எதுவும் இல்லையா? 400க்கும் மேற்பட்ட பசு தொழுவங்களை அங்கு நடத்தி வரும் ஆதித்யநாத் இந்து தீவிர ஆதரவாளராக அறியப்பட்டாலும் இவரது மடத்தின் பொறியாளர், காசாளர் உள்ளிட்ட பல நிலைகளின் பணிகளில் இஸ்லாமியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவரது ஆட்சியின் கீழ் உத்தரப்பிரதேசம் அதிக முன்னேற்றத்தையும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தியிருக்கிறது. மேலும் உத்தரப்பிரதேச மக்கள் மட்டுமின்றி நாட்டின் கோடிக்கணக்கான மக்களின் கனவாக இருந்து வந்த அயோத்தி ராமர் கோவிலை தற்போது நிஜமாக்கி பிரம்மாண்டமாக கட்டி கோடிக்கணக்கான மக்களின் ஆசையை நிறைவேற்றுவதில் முக்கிய பங்காற்றி இருக்கிறார். கடந்த ஜனவரி 22 நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவிற்கு பிறகு அயோத்தி ராமர் கோவில் மக்களின் தரிசனத்திற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் பாலராமரை தரிசித்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள ஞானவாபி மசூதியிலும் இந்து சமயத்தின் அடையாளங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக இந்திய தொல்லியல் துறை மேற்கொண்ட ஆய்வில் குறிப்பிடப்பட்டதை அடுத்து ஞானவாபியின் தெற்கு பகுதியில் இந்துக்கள் வழிபடலாம் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அப்பகுதியில் மக்கள் வழிபடுவதற்கு ஏற்ற வகையிலான ஏற்பாடுகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவையும் உத்தரப்பிரதேச மாநில அரசு திறம்பட கையாண்டு ஞானவாபியின் தெற்கு பகுதியில் இந்துக்கள் வழிபட்டுக் கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மாநில சட்டப்பேரவையில் உரையாற்றும் பொழுது அயோத்தி தீய நோக்கங்களால் சபிக்கப்பட்டு திட்டமிடப்பட்ட அவமதிப்பை எதிர்கொண்டு வந்தது. அதே நேரத்தில் பாண்டவர்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டது. அதுதான் அயோத்தி, காசி மற்றும் மதுராவிலும் நடந்தது. மக்கள் அயோத்தியை கொண்டாடுவதை பார்த்த பிறகு நந்தி கடவுள் வாரணாசியில் நான் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டு தடுப்புகள் அனைத்தும் தற்போது தகர்க்கப்பட்டு வழிபாடுகள் தொடங்கப்பட்டுள்ளது. அதே போல தற்போது கிருஷ்ணரும் அடம் பிடிக்கிறார் என கூறினார். எனவே விரைவில் மதுராவில் கிருஷ்ணருக்கான ஒரு பிரம்மாண்ட கோவில் கட்டப்படும். அதற்கான முதல் அறிவிப்பாகவே யோகி ஆதித்யநாத் சட்டப்பேரவையில் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் என இச்செய்தி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.